அரசு உயர்நிலை பள்ளி கண்ணந்தங்குடி மேலையூர் டெல்டா மாவட்டமான தஞ்சையில் ஒரத்தநாடு வட்டத்தில் அழகிய கிராமமான கண்ணந்தங்குடி மேலையூரில் 6 முதல் 10 வரை தமிழ் மற்றும் ஆங்கில வழிக்கான வகுப்பறைகளை பெற்று அரசின் அனைத்து திட்டங்களையும் செயல்படுத்தி தனிநிகர் பள்ளியாக கம்பீரமாய் நிற்கிறது இப்பள்ளிக்கூடம். ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பது போல் பள்ளியின் காலை வழிபாட்டு கூட்டம் அதற்கு சாட்சியாகிறது. ஒழுங்கு முறையில் பளீர் என்ற சீருடையில் நிற்கும் மாணவர்களின் அழகை பார்த்தால் புரியும். ஒவ்வொரு நாளும் காலை வழிபாட்டு கூட்டம் ஆர்வமூட்டும் வகையில் நடைபெறுகிறது. தினம் ஒரு ஆசிரியரின் நற்கருத்து அந்த நாளுக்குரிய உற்சாகத்தை தருகிறது. பாடம் சார்ந்த வண்ண வண்ண ஓவியங்களாக ஒழுகிறது வகுப்பறைகள். கடந்த 7 வருஷமா நான் இங்கிலீஷ் மீடியம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். 2002 நான் வந்ததுக்கும் இந்த 2019 இருக்கிற ஸ்கூலுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு, நிறைய மாற்றங்கள் இருக்கு. இந்த நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு ஒருத்தவங்களுடைய ஒத்துழைப்பு கிடையாது, எல்லாரும் சேர்ந்து இருந்ததுனாலதான், அதுவும் ஃபேமிலியா நாங்க எல்லாருமே ஒன்னா ட்ரீட் பண்ணதுனால மட்டும்தான் இதை எங்களால அச்சீவ் பண்ண முடிஞ்சது. இன்னும் எங்க பசங்களுக்கு நாங்க செய்ய வேண்டியது நிறைய இருக்கு. கால மாற்றத்திற்கு ஏற்ப ஸ்மார்ட் கிளாஸ் உதவியுடன் கல்வி கற்பிக்கப்படுகிறது. கிராமப்புற மாணவர்களாகிய நாங்கள் தமிழக அரசு பள்ளி கல்வித்துறை அறிமுகப்படுத்தியுள்ள QR கோட் மற்றும் சமூக வலைதளங்களின் வழியாகவும் பல்வேறு தகவல்களை அறிந்து கொள்ள முடிகிறது என்கிறார்கள் மாணவர்கள். எங்கள் பள்ளி மாணவிகள் 2 பேர் தமிழ் போயத்துல மாநிலத்தில் முதல் மாணவியா வந்த தேவதர்ஷினியும், ஆங்கில போயம் அதுல 2வது மாநிலத்தில் 2வது இடம் வந்த ராஜஸ்ரீயும் 3 நாடுகளுக்கு வெளிநாடுகளுக்கு பயணத்துக்கு செலக்ட் ஆயிருக்காங்க. அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தது எங்களுடைய பள்ளி. அதாவது சிங்கப்பூர், மலேசியா, கனடா 3 நாடுகளுக்கு அரசு செலவில் பயணம் மேற்கொள்றாங்க. இது வந்து இந்த பள்ளியினுடைய பெருமையா நான் நினைக்கிறேன். ஒரு மாணவனுடைய கல்வி என்பது வெறும் ஏட்டுக் கல்வியாக மட்டுமல்லாமல் அவனுடைய விளையாட்டு, கலை ஆர்வம் இவற்றை ஊக்குவிக்கும் விதமாக இருக்க வேண்டும் என்றது கருத்தில் கொண்டு அவற்றிற்கு என்னென்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்சோம். அதனுடைய முதல்படியா போட்டிகளுக்கு அனுப்புதல். எல்லா போட்டிகளுக்கும் மாணவர்களை நம் பள்ளியிலிருந்து அனுப்பி வைக்க ஆரம்பிச்சோம். கடந்த 10 ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா அதனுடைய வீச்சு இன்னைக்கு மாநில அளவில் போய் எங்கள் மாணவர்கள் பரிசு பெறக்கூடிய நிலையில இன்னைக்கு உயர்ந்திருக்குது. தொடர்ந்து 10 வருட நல்ல மதிப்பெண்களுடன் 100% தேர்ச்சி மட்டுமன்றி விளையாட்டு, கலை என சென்ற இடமெல்லாம் தடம் பதித்து வருகின்றனர் இப்பள்ளி மாணவர்கள். எண்ணற்ற பரிசுகள், எண்ணிலடங்கா கோப்பைகள், எண்ண முடியா சான்றிதழ்கள், நற்பெயர், புகழ் என என்றும் மகிழ்வே. 8 மணி நேர பள்ளி சூழலில் மாணவர்களது ஓய்வு வேளையில் என எப்பொழுது வேண்டுமானாலும் நூலக புத்தகங்களை வாசித்து மகிழலாம். மாணவர்களது கட்டுப்பாட்டில் நூலகம் உள்ளது என்பது ஒரு தனிச்சிறப்பாகும். கணினி கல்வி, 2 மாணவர்களுக்கு 1 கணினி, அரசின் உதவியுடன் ₹30 லட்சம் மதிப்பில் அறிவியலை கொண்டாடும் ஆய்வகம், ஆர்வத்தை தூண்டும் சோதனைகள், மன அழுத்தமில்லாத சுதந்திரமான கற்றல். தமிழகத்திலேயே முதல் முறையாக வானிலை மாற்றங்களை அறிந்து கொள்ள 1 லட்சம் மதிப்பில் வானிலை ஆராய்ச்சி உபகரணங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இதன் மூலம் வெப்பம், மழை அளவு இவற்றை மாணவர்களும் கிராம மக்களும் அறிந்து கொள்கின்றனர். தமிழக அரசின் தன்னிறைவு திட்டத்தின் கீழ் அரங்கம் அமைக்கப்பட்டு உள் விளையாட்டுகள் பயிற்சி அளிக்கப்படுகின்றன. ஓவியம் வரைய தனி பயிற்சியும் சிறப்பு கவனமும் செலுத்தப்படுகிறது. சுத்தமான குடிநீருக்காக அரசின் உதவியுடன் RO வசதி செய்யப்பட்டு தண்ணீர் சிக்கனம் குறித்த விழிப்புணர்வு மாணவர்களுக்கு உணர்த்தப்பட்டுள்ளது. தமிழக பள்ளி கல்வித்துறையின் அனைத்து திட்டங்களையும் பயன்படுத்தி ஒரு அரசு பள்ளி சாதித்து வருகிறது என்பது நிதர்சனம்.